भगवान एपड़ी आश्रम उना पार्ते तुम्हे उड़ते आश्रम उना उड़े आश्रम उटे इंक இந்த ஆசிரமமே அவருடைய ஸ்தூல வடிவம் என்று சொல்லலாம். அப்படித்தான் சொல்ல வேண்டும். இங்கு வீற்றும் காசுதான் காற்றுதான் அவருடைய மூச்சு காற்று. இங்கு இருக்கும் செடி கொடிகள் எல்லாம் அவருடைய பச்சை நிற தலைப்பாகை பச்சை நிற ஷால் என்று சொல்லலாம். இந்த ஆசிரமத்திற்குள் நுழையும் பொழுது அவரை தொடும் அந்த ஸ்பரிஷன் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆசிரமத்தில் நாம் இருக்கும் வரையிலும் இந்த ஆசிரமத்தில் உள்ள காற்றை நாம் சுவாசிக்கும் வரையிலும் அவருடைய திவ்ய சரீரத்திற்குள் நாம் இருப்பதற்கு சமம். ஒரு ஒரு நிமிடமும் இங்கு அவருடைய சக்தி அலைகள் எங்கும் வியாபித்து இருப்பதை நாம் காண்கிறோம். பல பிரச்சனைகளோடு வருபவர்கள் அனைவரும் உள்ளே நுழைந்தவுடனே அவர்களை அறியாமலேயே மனம் சாந்தமாகி விடுகிறது என்று சொல்கிறார்கள். இங்கு நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த இந்த அமைதிதான் ஒரு மகாத்மாவின் அறிகுறி. சுவாமி திடுமென்று பிப்ரவரி 23 என்று பிப்ரவரி 24 என்று நினைக்கிறேன் அன்றைக்கு பிரதான் மந்திரி அதாவது 2000 திடும் என்று எழுந்தார். வேகமாக வெளியே அன்றைக்கு கார் வழக்கம் போல் பிரதான் மந்திரிக்கு வந்தது. சுவாமி வந்து உள்ளே உட்கார்ந்திருந்தார் அவருடைய ஆசனத்தில். பிறகு திடும் என்று எழுந்தார். வேகமாய் நடந்து ஆசிரம உணவு குடலின் பின்பக்கம் ஒரு வேப்பமரம் அங்கே சென்று ஒரு அமர்ந்தார். அவசர அவசரமாக அவருடைய இருக்கைகளை எல்லாம் சரி செய்தோம். அன்றிலிருந்து அங்கே இருந்து தரிசனம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். பழையபடி புன்னை மரத்தடியில் அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் அந்த வேப்பமரத்தடியில் உட்கார்ந்து தரிசனம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அத்தோடு வேத பாடசாலை அலுவலக லைப்ரரி பில்டிங்கை கட்டுவதற்கும் ஏற்பாடுகள் செய்தார். அந்த இடத்தில்தான் இருந்து அவர் தன்னுடைய தந்தையின் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது செல்வார், இந்த இடம் வசதியோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்படி இருந்தாலும் சரி, இதுதான் இந்த பிச்சைக்காரனுடைய அபோர்டு என்று சொல்வார். இந்த பழையபடி அந்த மரத்தடியில் அமர்வது அவருக்கு பாந்தமாக இருந்தது. அதில் ஏதோ தந்தையினுடைய முக்கிய பணியும் இருந்தது. அவர் அப்படி செய்து கொண்டிருக்கும் நாளில் அதற்கேற்றாற்போல் நாங்கள் பல விஷயங்களை அங்கே மாற்றினோம். திடமென்று இரண்டு நாய்க்குட்டிகள், ஒரு சிகப்பு நாய் ஒரு கருப்பு நாய், இரண்டு நாய்க்குட்டிகள் வர ஆரம்பித்தன. அப்பொழுதெல்லாம் இந்த அடுத்த வயலிலிருந்து இந்த நாய்கள் எல்லாம் ஈஸியாக வர முடியும். அவைகள் மிகவும் பயந்து போயிருந்தன. எலும்பும் தோலுமாயிருந்தன. சுவாமி அவர்கள் அவைகளுக்கு உணவு இடச் சொன்னார். அவைகள் உணவை பார்த்தால் கூட பின்னாடியே போய்விடும். பயந்து பயந்து வரும். உணவை பார்த்த பிறகு பின்னாடி பயந்து ஓடிவிடும். அவர்களை சுவாமி சொன்னார், இவர்களை யாரும் நன்கு அடித்திருக்கிறார்கள் இந்த நாய்க்குட்டிகளை, உணவை கண்டால் கூட பயந்து ஓடுகிறது என்று சொல்லி, பிறகு அங்கே ஒரு கல் இருந்தது, ஒரு சின்ன பாறாங்கல் ஒன்று இருந்தது, அதன் மேலே அந்த ரொட்டி துண்டுகளை எல்லாம் வைக்க சொன்னார். பிறகு மெல்ல மெல்ல அது யாரும் எதுவும் செய்யவில்லை, அவைகளை அடிக்கவில்லை, துன்புறுத்தவில்லை என்று தெரிந்தவுடன் சிறிது சிறிதாக தைரியத்துடன் அவர்கள் முன்னேறி வந்து
அந்த கல்லின் மேல் வைத்த அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட ஆரம்பித்தன. அதன் பிறகு தினமும் அந்த நாய்க்குட்டிகளுக்கு உணவு இடுவது, காக்கைகள் அதற்கு முன்னாடியிலிருந்தே காக்கைகளுக்கு தினமும் ஒரு லோஃப் ஆஃப் பிரெட் வாங்கி அதை ஸ்லைஸ் பண்ணி அந்த காக்கைகளுக்கெல்லாம் போட வேண்டும். காலை உணவு குடிலில் பூனைகளுக்கு இட்லி வைத்து பால் விட வேண்டும். இப்படி அவருடைய கவனத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை ஜந்துக்களும் இடம்பெற்றிருந்தன, அவருடைய அன்பை பெற்று வந்தன. இந்த நாய்க்குட்டிகள் சிறிது சிறிதாக தைரியம் வரவே அவைகள் ரெகுலராக அங்கு வந்து சாப்பிட ஆரம்பித்தன. ஒரு நாள் அப்பொழுது அந்த வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது, லைப்ரரி வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. அந்த கல் காணாமல் போய்விட்டது. அந்த பணியில் ஈடுபட்டிருந்த யாரோ தொழிலாளர் அதை எடுத்து சென்று விட்டார் போல். வந்தவுடன் பகவானுக்கு ஒரே கோபம், என்னது இங்கே இருந்த கல் என்னாயிற்று, அந்த கல்லில் தானே நாம் நாய்க்கு உணவிட்டு வந்தோம் என்று கேட்டார். உடனே என்னை தேடி பார்க்க சொன்னார். நான் அங்கே நிறைய கற்கள் அதே மாதிரி இருந்தன, அதோடு இது யாரோ ஒரு பணியாளர் எடுத்து சென்று விட்டார். அதை தேடி கண்டுபிடித்தேன், கண்டுபிடிக்க முடிந்தது. சற்று மாறுபட்டிருந்தது மற்றவை நாள், இயற்கையாகவே அங்கே கிடந்த கல் அது. உடனே அதை தூக்கி வந்து அந்த இடத்தில் வைத்தேன். அதன் பிறகு பகவான் சொன்னார், இதை நாம் பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டிட பணியாளர்களிடமிருந்து இரும்பு கம்பிகள் நாலு, அதாவது கொஞ்சம் சற்று தடியாக இருக்கக்கூடிய ராடு என்று சொல்வோம் அல்லவா, அந்த நான்கு ராடுகள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கின்னு வர சொல்ற, அதை அந்த கல்லின் நாலு பக்கமும் நாலு மூலைகளிலும் கல்லை ஒட்டி பதிக்க சொன்னார். அதன் பிறகு என்னை கூப்பிட்டு, நீ எலுமிச்ச மரம் இருக்கிறது, அங்கே போய் ஐந்து எலுமிச்சமங்கள் பழங்கள் பறித்துவா என்று சொன்னார். அந்த எலுமிச்ச மரம், அது ஒரு கதை. அது பட்டு போய் இருந்தது, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் சுவாமி அதை பார்க்க 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 அதில் பழங்கள் பழுத்து தொங்கின, கொட்டின. அங்கே போய் அஞ்சு எலுமிச்ச மரங்கள் பறித்து வந்தேன். சுவாமி என்னை அந்த நாலு, அது பெக்குன்னு சொல்வோம், அதில் சொருகி வைக்க சொன்னார். அந்த அயன் ராடில் சொருகி வைக்க சொன்னார். ஒன்றை நடுவே வைக்க சொன்னார். அதன் பிறகு என்னிடம் சொன்னார், இதை சுற்றி ஏதாவது ஒரு அடையாளம் போடு, இதை யாரும் தொடக்கூடாது, இந்த கல்லை யாரும் எடுக்கக்கூடாது என்ற வகையில் இது தனிப்பட்டு இருக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த கல் மறுபடியும் அந்த கற்களோடு போய் சேர்ந்துவிடும் என்று கூறினார். அதற்கு என்ன செய்வது, அன்றைக்கு கோலப்பொடி தான் கையில் இருந்தது. உடனே அதை வைத்து சுற்றி கோலப்பொடியை தூவினேன். அதன் பிறகு அதை சுற்றி கோலமாகவே அது போட ஆரம்பித்து விட்டேன். ஸோ தினமும் அந்த கல்லை சுற்றி ஒரு சிறிய கோலம் போட்டு வருவது வழக்கம். ஆனால் எனக்கு மனதிற்குள் ஒரு பெரிய யோசனை, எதற்காக பகவான் இந்த கல்லை இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது பகவான் சொன்னார், அந்த நாய் வந்து அங்கே சாப்பிட்டதல்லவா முதல் முறையாக, அந்த இடத்திற்காகத்தான், அதற்காகத்தான் என்றார். உடனே என் மனதில் பல சலனங்கள், ஒரு நாய் வந்து ரொட்டியை சாப்பிட்ட இடத்திற்கு ஒரு கல்லை வைத்து அதை ஒரு மானுமெண்டாக ஆக்கிவிட்டாரே, இதற்கு என்ன அர்த்தம் இருக்கும், அந்த நாய் யார், அந்த நாயினுடைய பெருமையா, இல்லை இது எப்பொழுதும் பகவான் சூலமாக எது செய்தாலும் அதன் பின்னால் ஒரு பொருள் பொதிந்து இருக்கும். ஸோ அந்த பொருள் பொதிந்த இந்த செயலுக்கு என்ன அர்த்தம் என்று மறுபடியும் குடைந்து கொண்டே இருந்தது உள்ளே. ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து மறுபடியும் கேட்டேன், பகவான் ஒரு நாய் வந்து சாப்பிட்ட இடமென்று இதை பத்திரப்படுத்துகிறீர்களே, இதற்கு ஏதோ அர்த்தம் இருக்கும் அல்லவா, அதை சொல்ல மாட்டீர்களா என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த மகாபாரதத்தில் கடைசியாக பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியும் சென்று கொண்டிருந்த பொழுது இமயமலையில் ஒருவர் ஒருவராக இறந்துபட்டனர். கடைசியில் எங்கிருந்தோ ஒரு நாய் தர்மபுத்திரரை வந்து சேர்ந்து கொண்டது. அதன் பின்பு அது தர்மபுத்திரரை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஏறுவது அந்த பணியில், உணவின்றி நீரின்றி எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் அதுவும் தாங்கியது. அவரை விட்டு செல்ல மறுத்தது, அவர் பின்னாடியே வந்து கொண்டிருந்தது.
கடைசியாக ஒரு இடம் வந்தவுடன் தேவேந்திரன் தர்மபுத்திரர் மிகவும் தர்ம வாழ்க்கை வாழ்ந்ததினால் உடலோடு சொர்க்கம் பெரும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. அந்த வரத்தை தந்து தன்னுடைய தேரையும் அனுப்பியிருந்தான். அந்த சாரதி தர்மபுத்திரரிடம், இதில் ஏறிக்கொள், உடல் சரீரத்தோடு நீ சொர்க்கம் செல்லலாம் என்று சொன்னவுடன் தர்மபுத்திரருக்கு மகிழ்ச்சி வந்தது. அப்பொழுது அவர் பக்கத்திலேயே இந்த நாய் நின்று கொண்டிருந்தது. தர்மபுத்திரர் சொன்னார், ஆஹா, நான் உடனே ஏறி வருகிறேன், ஆனால் இதோ என்னுடன் வந்து கொண்டிருக்கும் இந்த நாயையும் தாங்கள் ஏற்ற வேண்டும் என்றார். உடனே இந்த சாரதி சொன்னார், அது எப்படி எப்பா முடியும், நீ தர்மபுத்திரன், ஒரு தார்மீகமான வாழ்க்கையை நீ வாழ்ந்திருக்கிறாய், ஆனால் அது ஒரு வெறும் நாய், அதுவும் சொறி பிடித்த நாய், அது உன் பின்னாடி வந்து கொண்டிருக்குது, அதை போய் இந்த ரதத்தில் ஏற்றி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறாயே என்றார். தர்மபுத்திரர் சொன்னார், இத்தனை நாள் இது என்னோடு வந்தது, என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை அதுவும் அனுபவித்தது, இந்த கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு ரதம் வந்து என்னை சொர்க்கத்திற்கு எடுத்து செல்ல நீங்கள் எல்லோரும் விரும்புகிறீர்கள், இதை விட்டு நான் எப்படி செல்ல முடியும், இதற்கு என்ன கத்தியோ அதுவே எனக்கு இருக்கட்டும், நான் அங்கு வரமாட்டேன், இந்த நாயையும் நீங்கள் ஏற்றிக்கொண்டால் மட்டுமே நான் அதில் ஏறுவேன் என்று கூறிவிட்டார். அவர் தர்மபுத்திரர் அல்லவா, இந்த தர்மமிகு வார்த்தைகள் தானே அவரிடமிருந்து வரும், இப்படி சொல்வதற்கு எப்படிப்பட்ட மனம் இருந்திருக்க வேண்டும் அவருக்கு, எவ்வளவு கஷ்டங்களில் பட்டினி, பல நாட்கள் பட்டினியாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அத்தனை அந்த பனி விழுவதையும், அங்கு சூறாவளி இருந்திருக்கும், மழை இருந்திருக்கும், எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி அவர் வந்து கொண்டிருக்கிறார். கூட வந்த ஒரு நாய் ஏற்றாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இதை சொன்ன பகவான் தேவ்கி, அதுதான் அர்த்தம் என்று சொல்லிவிட்டார். இதற்கு பிறகு அவர் எதுவுமே பேசவில்லை. எனக்கும் அதற்கு மேல் கேட்பதற்கு பயம். ஆனால் அவர் நமக்கு சிந்தனைக்கு ஒரு பெரிய பொருளை கொடுத்து விட்டார். அப்பொழுது நான் யோசித்து யோசித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் மனதிற்குள்ளேயே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். தர்மபுத்திரரோடு கடைசி வரையிலும் அந்த நாய் போல் நம்முடைய பகவானோடு, குருதேவரோடு எந்த ஒரு பக்தனும் கடைசி வரை அவரை விட்டு விலகாமல் அவரையே தன்னுடைய பேச்சாகவும் மூச்சாகவும் ஆக்கிக்கொண்டு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவரோடே சென்று கொண்டிருந்தால் நம்மை கரையேற்றாமல் அவர் செல்ல மாட்டார் என்ற ஒரு பெரிய உண்மையை உணர்த்துவது போல எனக்கு தோன்றியது. அப்படி நான் நினைத்த உடனே பகவானை பார்த்தேன். பகவான் என்னை பார்த்து புன்னகை புரிந்தபடி தன் கையை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நாம் நினைத்து பார்த்தோமானால், சற்று சிந்தித்து பார்த்தோமானால், நம்முடைய குருதேவரையே நம்முடைய வாழ்க்கையாகவும் நம்முடைய மூச்சாகவும் எல்லாவற்றுக்கு மேல் பேச்சாகவும், நாம் எத்தனை வீண் பேச்சு பேசுகிறோம், குரு நாமத்தையும் குருவினுடைய லீலையும் தவிர நாம் எது பேசினாலும் அது தொண்டைக்கு சிரமம்தானே. நம்முடைய பேச்சும் மூச்சும் குருதேவராகவே இருந்து அவரோடு கடைசி வரையிலும் நாம் சென்றோமானால் நம்மை விட்டு அவர் எப்படி செல்ல முடியும், நம்மை கரையேற்றாமல் அவர் எப்படி செல்ல முடியும். இது நம்முடைய பகவானின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் அறிவுறுத்திய பாடம். பகவான் சன்னதி ஸ்ட்ரீட்டில் மட்டுமல்ல, சுதாமாவிலும் சொல்லியிருக்கிறார். ஒரு பக்தரிடம் சன்னதி ஸ்ட்ரீட்டில் சொன்னாராம், ஹெல் ஆர் ஹெவன், பி வித் மீ என்றார். உனக்கு வாழ்க்கை சொர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி, இந்த பிச்சைக்காரனோடு இரு என்றாராம். அது அத்தனை பேருக்கும் பொருந்தும் அல்லவா. நம்முடைய வாழ்க்கை நரகமாக இருந்தால் என்ன, சொர்க்கமாக இருந்தால் என்ன, பகவான் மாதிரி ஒரு பெரிய மூர்த்தி, அவருடைய பாதங்களில் நாம் ஒதுக்கப்பட்டு விட்டோம், அவரை வந்து அடைந்து விட்டோம், அவரை பிடித்து கொண்டு உயர்நிலை அடைவதை விட வேறு வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது. கடவுள் நமக்கு இந்த தேகத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை எப்படி அமைந்தாலும், இந்த தேகம் எப்படி அமைந்திருந்தாலும், இதற்கு ஒரே ஒரு லட்சியம்தான் உண்டு, கடவுளை நினைப்பது ஒன்றுதான்.
God remembrance is the only goal of life என்று அடிக்கடி சொல்வார் சுவாமி. இன்னொன்றும் சொல்வார், எப்பொழுது நாம் கடவுளை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் உயிர்மையிலேயே உயிர் வாழ்கிறோம், மற்ற நேரங்களில் நாம் பிணமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பார். அதனால் இந்த பின்னாடி இப்பொழுதும் அந்த கல் இருக்கிறது, அந்த பெக்கு அங்கே இருக்கிறது, அதை நல்லபடியாக ப்ரிசர்வ் செய்திருக்கிறார்கள். ஆசிரமத்துக்கு வருபவர்கள் அந்த ஆசிரம கிரிவலம் செய்யும் பொழுது அங்கு ஒரு இடத்தில் நின்று, அந்த இடத்தில் நின்று இந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்வார்கள் என. அது மட்டுமல்ல, அங்கு ஒரு நிமிடம் அந்த நாயை எப்படி ரதத்தில் ஏறாமல் தர்மபுத்திரன் நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னாரோ, ஒரு குருதேவர் தன்னுடைய பக்தர்களை கரையேற்றாமல் அவர் செல்ல மாட்டார். தங்கள் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய மூச்சும் பேச்சும் தங்களுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டு செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் அது. அந்த நாய் என்பது ஒரு நன்றியுள்ள ஜீவன் அல்லவா? அந்த நாய் நன்றியோடு அவர் பின்னால் வந்தது. அதே மாதிரி நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பக்தரும் குருதேவருக்கு நாயாக நன்றியோடு அவர் பின்னாடியே போய்கொண்டிருந்தார். நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தாலும், நம்மை கரையேற்றாமல் அவர் நம்மை விட்டு செல்ல மாட்டார். அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மூச்சையும் பேச்சையும் நம் வாழ்க்கையையும் குருதேவருக்காக அர்ப்பணித்து அவருடைய நாமம் ஒன்றையே வாழ்வில் குறிக்கோளாக கொண்டு அவருடைய லீலைகளை திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்தோமானால் விரைவிலேயே உடலும் மனதும் சுத்தமாகி நாம் இறைநிலையை பெற முடியும், குருதேவரோடு ஐக்கியமாக முடியும். இந்த பகவானிடம் இன்றைக்கு நாம் நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான்